ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்கள்லாம் தமிழன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி ஒரு த்ரில்லிங்கான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். என்னடா அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங் த்ரில்லிங்கான வீடியோ அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பேர் சீரியல் கில்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ சீரியல் கில்லர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நான் உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வர்றது ஜென்ஸ், அதாவது ஆம்பளைங்க சீரியல் கில்லர்ஸ் தான். அவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதே சமயம் அவங்கள பற்றி நிறைய பேர் வந்து படிச்சிருப்பீங்க, நெட்லலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ லேடி சீரியல் கில்லர்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதில் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒரு ஜென்ஸ்னால் கூட கொஞ்சம் கொடூரமாக ஏதாவது செய்வாங்க, அதில் வேணால் இன்ட்ரெஸ்ட் இருக்குது வீடியோ பார்க்கறதுக்கு. ஸோ லேடிஸில் என்ன வந்து அவ்வளோ கொடூரமாக செஞ்சிட போகிறாங்க, என்ன கொலை செஞ்சுருப்பாங்க அவ்வளோதான் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. நாங்களும் வருவோம்டா உங்களுக்கு ஈக்குவலாக, ஆம்பளைங்களுக்கு ஈக்குவலாக அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு ஆம்பளைங்க வந்து சீரியல் கில்லர்ஸ் வந்து எவ்வளோ கொடூரமாக வந்து கொலை செய்வாங்களோ அதே மாதிரி டார்ச்சர் கொலைகள்லாம் பல பேர் வந்து லேடி சீரியல் கில்லர்ஸும் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களில் கொஞ்சம் பேர்த்த தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ எப்படிலாம் வந்து அவங்க இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சீரியல் கில்லர் பட்டியலில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது எலிசபெத் பேத்தரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க தான். ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா 1560 to 1614 தான் இவங்க வாழ்ந்த ஆண்டுகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஏஜில், அதாவது அந்த ஏன்ஷியன் பீரியடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேமஸான சீரியல் கில்லராக இருந்திருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் லேடிஸில் மட்டும் இல்லாமல் லேடிஸ் ஜென்ஸு பொதுவாக சீரியல் கில்லர்லேயே இவங்க தான் ரொம்ப ஒரு ஃபேமஸான, அதாவது பிரபலமான சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா இவங்க அவ்வளோ அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட கொலைகள் எல்லாமே ரொம்ப ஒரு கொடூரமான கொலைகளாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மக்களை வந்து அவ்வளோ துன்புறுத்தி அவ்வளோ ஒரு கஷ்டப்படுத்தி வந்து கொலை செஞ்சுருக்காங்களாம். இவங்களை அந்த பிக்சர்லேயும் சரி அவங்களோட பேரும் சரி பார்க்குறதுக்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரசியல் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் இருக்குது இல்லைங்களா. ஸோ இதே மாதிரி தான் இவங்க வந்து அந்த ஒரு லுக்கிலேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோட்டையில் வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த கோட்டைக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய வேலையாட்கள்லாம் தேவைப்படும் போது இவங்க அந்த சுற்றி இருக்கிற கிராமத்தில் விவசாய வீட்டில் இருக்க பெண்களை எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வேலைக்கு வர வச்சுருக்காங்க. அதிக சம்பளம் தரேன், நீங்கள் வந்து வேலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சுருக்காங்க. ஸோ அப்படி அந்த கோட்டைக்கு வேலைக்கு போன பெண்கள் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா திரும்பி யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தவங்க நிறைய பேர் வந்து காணாமல் போனதுக்கப்புறம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தேட ஆரம்பிப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த தேட ஆரம்பித்தே இவங்க வந்து மாட்டிக்குவாங்க. ஸோ அதனாலேயே அவங்க ட்ரிக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு வதந்தியை வந்து கிளப்பியிருக்காங்க. எல்லா பெண்களும் காணாமல் போயிட்டாங்க, எப்படி எங்கே போனாங்கன்னே தெரியல, எல்லா பெண்களும் வேலைக்கு வர்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்துலேயுமே ஒரு வதந்தியை வந்து பரவிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் மேத்யூஸ் அப்படின்னு சொல்லலாம், அதாவது இரண்டாம் மேத்யூஸ் அப்படின்ற ஒரு அரசரோட காதுக்கு வந்து இந்த விஷயம் போகுது. இந்த விஷயம் அவரோட காதுக்கு போன அடுத்த நிமிஷம் பார்த்திங்க அப்படின்னா அவர் அந்த அரசாங்கத்தில் இருக்க பெரிய பெரிய ஆளுங்களை பார்த்திங்கன்னா இதுக்கு விசாரணைக்கு வந்து அனுப்புகிறாரு. ஓ, அந்த விசாரணைக்கு வர்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோட்டையில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் வந்து காத்துட்ருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒரு அதிர்ச்சியான விஷயம் அவங்களுக்குன்னா, காணாமல் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வதந்தியை கிளப்பிவிட்டாங்க இல்லைங்களா. ஸோ அந்த பெண்கள் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா அந்த கோட்டையில் தான் இருக்காங்களாமா. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்கள் உடம்பு ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப காயப்பட்டு இருந்துச்சாமா. சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூமில், அதாவது அறையில் வந்து அடைச்சி வச்சுருந்தாங்களாமா. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா அங்கே வேலைக்கு போனதுலேருந்து திரும்பி அவங்க கண்டுபிடிக்கிற வரைக்கும் ரொம்ப காலம், ரொம்ப ஆண்டுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ரண வேதனை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு கொடூரமான வேதனை வந்து இவங்க அனுபவிச்சிருக்காங்களாம். வேதனைன்னு சொல்கிற அளவுக்கு என்னென்ன கொடுமையெல்லாம் அவங்க அனுபவிச்சிருக்காங்கன்னா, அங்கே போன நாட்களில் இருந்து அடித்து துன்புறுத்துறது, அவங்க கை கால் முகத்துலலாம் ஏதாச்சும் வச்சு குத்துறது, காயப்படுத்துறது, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அப்படி நெருப்பில் வந்து எரிச்சிருக்காங்களாமா. இதுக்கெல்லாம் ஒரு கொடுமை வந்து ஹைலைட் என்னென்னா, சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முகத்தில் வந்து ரொம்பவே ஒரு காயப்படுத்தி அந்த முகமே அவங்களுக்கு தெரியாத அடையாளம் தெரியாத அளவுக்கு சிதைச்சி வச்சுருக்காங்களாம். சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க பிறப்புகளையே வந்து ரொம்பவே சிதைச்சி வச்சுருக்காங்க. அந்த நிலையில தான் இவங்க வந்து விசாரணைக்கு போனவங்க வந்து அந்த பெண்களை எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 வருஷத்தில் கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான பெண்கள் வந்து இவங்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து அதில் இறந்தும் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படிலாம் பண்ணனால அவங்களுக்கு விசாரணைக்கு வந்து கூப்பிடும்போது இவங்க வந்து அந்த சமூகத்தில் வந்து ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கனால விசாரணைக்கெலாம் என்னால் வர முடியாது அப்படின்னு ஒரு தெனாவை தான் வந்து சொல்லிடுறாங்க. ஸோ அப்படி சொன்னனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா,
ஸோ நீ விசாரணைக்கெலாம் ஒன்றும் வர வேணாம், நீ சாவுற வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே கடந்து சாவு அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி வீட்டிலே வச்சு பூட்டிட்டானுங்க. நீ சாவுற வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே கடந்து சாவு, என்னென்ன கொடுமையெல்லாம் பண்ணியோ அதுக்கெல்லாம் வாங்கி கட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வச்சு பூட்டிட்டாங்க. பூட்டினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ரத்தத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா படுத்துருக்கிறது, அந்த ரத்தத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிறது, அதையே பார்த்துட்ருக்கிறது, அந்த மாதிரியான நிறைய கொடூரமான விஷயங்கள் அப்படின்னா சைக்கோன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான நிலைமைக்கு வந்து அவங்க தள்ளப்பட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாகிற வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே இருந்து தான் செத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா கேத்தரின் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அவங்க பார்த்திங்க அப்படின்னா 1956 வந்து பிறந்திருக்காங்க. ஸோ கேத்தரின் நைட் ஆஸ்திரேலியன் ஒரு பெண்மணி. ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா உலகத்திலேயே பெண்களில் முதல் முதலாக ஆயுள் தண்டனை வாங்கின ஒரு பெண் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க சாகிற வரைக்கும் பரவலே இல்லாத ஒரு ஆயுள் தண்டனை வந்து அனுபவிச்சிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் பெண்கள்லேயே முதல் முதல் ஆயுள் தண்டனை வாங்கினவங்க இவங்க தான். ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா உலகத்துலேயே அதாவது வரலாற்றுலேயே முதல் முறையான்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களோட வன்மை, இவங்களோட கோபம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட உறவுகள் மேலே அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட கொலை முறைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு வேடிக்கையாக இருந்தாலும் அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கொடூரமான முறையில் பார்த்திங்கன்னா கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே ஒரு டார்ச்சரை கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த அளவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டார்ச்சரும் அவங்களோட வேடிக்கைத்தனமும் இந்த அவங்களோட கொலைகளில் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு கணவர்கள், அதில் முன்னாள் கணவரை பார்த்திங்க அப்படின்னா பல்ல வந்து பார்த்திங்கன்னா பிடுங்கியிருக்காங்களாமா. ஸோ இதனாலேயே பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு இடையில் வந்து சண்டை ஏற்பட்டு ஸோ இதுக்கப்புறம் பிரிஞ்சதுக்கப்புறம் தான் இரண்டாவது திருமணம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இரண்டாவது கணவர்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா அவர் ஒரு செல்ல நாய்க்குட்டி வந்து வளர்த்துட்டு இருந்திருக்காரு. அவர் கண்ணு முன்னாடியே அந்த நாய்க்குட்டியை பார்த்திங்க அப்படின்னா கழுத்து நெரிச்சு அதை அறுத்து வந்து கொலை பண்ணியிருக்காங்களாமா. ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா மெயின் பிக்சரே ஸ்டார்ட் ஆக போகுது. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் க்ரேஸியாக அதாவது ஒரு பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். இதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு கொடூரமான முறையில் பார்த்திங்கன்னா கொலையெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது என்னென்னா ஜான் சார்லஸ் தாமஸ் அப்படின்னு சொல்கிற ஒருத்தரும் கேதரின் நைட்டும் ரொம்ப ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருந்திருக்காங்க. ரொம்ப ஒரு க்ளோஸான ஒரு திக்னஸான ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருந்திருக்காங்க. ஸோ அப்படி இருந்தபோதும் பார்த்திங்க அப்படின்னா அவர் நைட்டில் கொடூரமான ஒரு முறையில் வந்து கொலை பண்ணியிருக்காங்க கேதரின் நைட்டை. ஸோ எந்த அளவுக்கு கொடூரம் அப்படின்னா அவர் உடம்புல பார்த்திங்க அப்படின்னா 37 குத்துகள் இருந்திருக்கு, குத்தி கிழிச்சிருக்காங்க அவங்க உடம்புல. அதே சமயம் அதில் ஒரு கொடூரமான விஷயம் என்ன அப்படின்னா அடுத்த கட்டமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட தோலை, ஆட்டுத்தோலை உரிக்கிற மாதிரி அவங்களோட உடம்புல இருக்க தோலெலாம் உரித்து அதில் சட்டையில் சட்டை வந்து கோத்து விடும் பார்த்தீங்கன்னா ஆங்கர் அதில் வந்து கோத்து கோர்ட் பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் கோத்து வச்சுருக்காங்களாம். ஸோ அடுத்த கட்டமாக என்ன பண்ணியிருக்காங்க இதுதான் உச்சக்கட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களோட தலையை வெட்டி சூப்பு சட்டியில் வந்து போட்டிருக்கு, சூப் ஆக்கியிருக்காங்களாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா அவங்க உடம்ப ஃபுல்லாக அப்படியே பீஸ் பீஸாக வெட்டி அதில் காய்கறிலாம் சேர்த்து கிரேவி மாதிரி வச்சுருக்காங்களாம் அவங்களோட உடம்பை. ஸோ எந்த அளவுக்கு கொடூரமான முறையில் கொலை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு கொடூரத்தை நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா உலகத்திலே முதல் பெண் ஆயுள் தண்டனை கைதி அப்படின்னு சொல்லிட்டு, நான் அது எதுக்காக சொன்னேன் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு கொடூரமான குற்றத்துக்காக அவங்க ஆயுள் தண்டனை கைதியாக வந்து இருந்திருக்காங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா பில்லி கெனஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க. இவங்க வந்து 1851 1931 வரைக்கும் இவங்களோட வாழ்க்கை பயணம் வந்து இருந்திருக்கு. அமெரிக்காவில் வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸான பெண் சீரியல் கில்லர்னா பில்லி கெனஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். இவங்களோட உடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா 6 உயரமும் 91 எடையும் கொண்டவங்க இவங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கணவராகட்டும் இவங்களோட குழந்தைகளை வெவ்வேறு காலங்களில் பார்த்திங்க அப்படின்னா கொலை செஞ்சுருக்காங்க. ஸோ அவர் எந்த முறையில் வந்து கொலை செஞ்சுருக்காங்க அப்படின்னா அவங்களோட குடும்பத்தை மட்டும் கொண்டது இல்லாமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ஃப்ரெண்ட்ஸில் முக்கியமாக பாய் ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் அவங்களோட வழக்கறிஞர்கள், வக்கீல்கள் இவங்க எல்லாத்தையும் கூட பில்லி கெனஸ் விட்டு வைக்கலை. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து 2 பொண்ணுங்க இருந்திருக்காங்க, மார்டில் அதுக்கப்புறம் லூசி, இவங்க 2 பேர்த்தையும் கொண்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ பேரை வந்து தொடர் கொலைகள் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? அதாவது அவங்க ஃபேமிலி ஆகட்டும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், அவங்களுக்காக வேலை செஞ்ச வழக்கறிஞர்கள் ஆகட்டும், இத்தனை பேரையும் கொண்டதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையை வந்து நடத்துகிறாங்க. ஸோ அந்த விசாரணை என்ன தெரிய வருதுன்னா இவங்க முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அவங்களோட பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் அதுக்கப்புறம் அவங்களோட இன்சூரன்ஸ் பணத்துக்காகவும் தான் கொலை பண்ணதாக இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரிய வருதுன்னா வழக்கறிஞர்கள்லாம் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ அவங்க சாகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவங்களோட சொத்துக்கள்லாம் எடுத்துகிட்டு அபகரிச்சுட்டு அவங்கள்ட்ட இருந்து, ஸோ அது வெளியில் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வழக்கறிஞர்கள்லாம் கொல்லிட்டுருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய தொடர் கொலைகள் வந்து பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ அதில் சில என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விசாரணை மூலியமாக
20க்கும் மேற்பட்டவங்க வந்து இவங்களால கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சிலர் பாத்தீங்க அப்படின்னா 100க்கும் மேல வந்து இவங்களால கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மை வந்து என்ன அப்படின்றது இன்னும் வந்து மர்மமாகவே இருக்கு. இவங்க எத்தனை பேர் வந்து கொண்டிருக்காங்க, இவங்களால எத்தனை பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அந்த விஷயம் வந்து வெளியில தெரியாம ஒரு மர்மமாகவே இருந்துட்டு இருக்கு. ஸோ அடுத்தான் நம்ம பார்க்கும்போது பெவர்லி அலிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1968 2001 வரைக்கும் இவங்களோட வாழ்க்கை பயணம் வந்து இருந்திருக்கு. ஸோ இவங்கள பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. நான் எதை பற்றி சொல்கிறேன்னா அவங்களோட காலம் பார்த்திங்க அப்படின்னா 2001 வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மரணத்தின் தேவதை அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ பெவர்லி அலிட் வந்து பிரிட்டனோட ஒரு ஃபேமஸ் சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து அங்கே இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் குழந்தைகளுக்கான ஒரு செவியாளரை வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அங்கே அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நிறைய குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா மூச்சுத்திணறாலையும் மாரடைப்பாலையும் வந்து இறந்துட்டுருக்காங்க. அடிக்கடி இது மாதிரி நடக்கவும் ஸோ அங்கே இருக்கவங்க பார்த்திங்கன்னா அந்த பிரேத பரிசோதனை இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அதில் என்ன தெரிய வருதுன்னா இது வந்து இயற்கை முறையில் வந்து இந்த மாரடைப்பும் மூச்சுத்திணறலும் வரல, இது வந்து ஒரு செயற்கை முறையில் தான் இது வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ இந்த சம்பவத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு விசாரணை வந்து நடந்துச்சு. ஸோ அந்த விசாரணையில் வந்து பெவர்லி அலிட் தான் இந்த கொலைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த குழந்தைகள்லாம் எப்படி வந்து இறந்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மாரடைப்பு வர்றதுக்கோசரமே பெவர்லி அலிட் வந்து பென்சிலின் அதுக்கப்புறம் பொட்டாசியன் அப்படின்னு சொல்கிற ஊசிகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்களாம். அதுக்கப்புறம் அது இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு வந்து செயற்கையாக மூச்சுத்திணறல வந்து ஏற்படுத்தியிருக்காங்க பெவர்லி அலிட். ஸோ இப்படியெல்லாம் தான் அந்த குழந்தைகளை வந்து பார்த்திங்கன்னா பெவர்லி அலிட் வந்து கொலை செஞ்சுருக்காங்க. பெவர்லி அலிட்டை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 54 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 குழந்தைகளை ரொம்பவே ஒரு கொடூரமான முறையில் வந்து காயப்படுத்தியிருக்காங்களாம். பெவர்லி அலிட்டை அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களால 13 குழந்தைகளை வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும், 4 குழந்தைகளை வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் 5 பேர் வந்து பலத்த காயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னும் அவங்க மேலே வந்து வழக்கு பதிவு செய்கிறாங்க. இந்த குழந்தைகள்லாம் கொலை செய்யறதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. அதாவது பணம் காரணமாகட்டும் இல்லாட்டி ஒரு விரோதமாகட்டும் அந்த மாதிரி வந்து எந்த ஒரு காரணமே கிடையாது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா முன் சாயுசன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் வந்து அல்லிட்டுக்கு வந்து இருந்திருக்கு. அதோட தாக்கம் தான் பல குழந்தைகளை வந்து அல்லிட்டு வந்து கொண்டிருக்காங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா குயின் மேரி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1516 1558 வரைக்கும் இவங்களோட வாழ்க்கை பயணம் வந்து இருந்திருக்கு. 8வது ஹென்ரிக்கும் ஆரோகன் அப்படின்ற ஒரு இனத்தை சேர்ந்த கேத்தரினுக்கும் பிறந்தவங்க தான் குயின் மேரி. இங்கிலாந்தோட ராஜா 6ஆம் எட்வர்டு இறந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா 9 லேடி ஜான் கிரே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அவருடைய பதவியிலிருந்து நீக்கப்படுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் மேரி குயின் அப்படின்றவங்க இங்கிலாந்துடைய அரசியாக முடிசூட்டப்படுறாங்க. குயின் மேரி வந்து கேத்தோலிக் அப்படின்ற மதத்தை ரொம்பவே விரும்பியிருக்காங்க. அந்த மதத்தை வந்து பார்த்திங்கன்னா பரப்புறதுல ரொம்பவே ஈடுபாடாக இருந்திருக்காங்க. இங்கிலாந்தில் பார்த்திங்கன்னா எல்லா மக்களையும் கேத்தோலிக் மதத்துக்கு வந்து மாற சொல்லி குயின் மேரி வந்து ரொம்பவே வற்புறுத்தியிருக்காங்க. எந்த ஒரு வற்புறுத்தலாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு எதிர்ப்பு குரல் வந்து கிளம்பும் கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா குயின் மேரியோட வற்புறுத்தலுக்கு பின்னாடி ஒரு எதிர்ப்பு வந்து கிளம்பி அது வந்து ஒரு போராட்டமாக மாறி இருந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பல மக்கள் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு நாங்கள் வந்து அந்த மதத்துக்கு மாற முடியாது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த குயின் மேரி அதில் வந்து சில பேர் வந்து முக்கியமாக இருப்பாங்க இல்லைங்களா, அதாவது ஒரு போராட்டம்னா சில பேர் வந்து முக்கியமாக குரல் கொடுக்கறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா தூக்கிலே தொங்க விட்டுருக்காங்க. அதாவது எந்த ஒரு சீரியல் கில்லராக இருந்தாலும் ஒரு புனை பெயர் வச்சு தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி குயின் மேரி வந்து பிளடி மேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புனை பெயர் வச்சு அங்கே இருந்த அந்த எதிர்ப்பு தெரிவித்த எல்லா மக்களையும் பார்த்திங்க அப்படின்னா தூக்கில் தொங்க விட்டுருக்காங்க. இது மாதிரி போராட்டத்தில் ஈடுபட்ட பல பேரை வந்து குயின் மேரி தூக்கில் போட்டு கொண்டுட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட 800 அதிகமான மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பயந்துட்டு வேறு நாட்டுக்கு போயிட்டாங்க. இந்த நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ அவங்க போனவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்க சாகுற வரைக்குமே இந்த நாட்டு பக்கமே வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் இவங்க எவ்வளோ ஒரு கொடூரமான செயல்கள்லாம் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி. பல பேர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது குடும்பத்தில் செஞ்சுருப்பாங்க, பணத்துக்காக செஞ்சுருப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு சின்ன சின்ன நோக்கத்துக்காக ஒரு சில பேரை வந்து குறிப்பாக வந்து கொண்டிருப்பாங்க, ஒரு சித்திரவதை பண்ணி கொண்டிருப்பாங்க. ஆனால் குயின் மேரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டையே சூழ்ந்து வேட்டையாடி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, இது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி எந்த ஒரு கண்டென்ட்டாக இருந்தாலும், அதாவது இன்ஃபர்மேஷன் ஆகட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு ட்ரிக்ஸாக இருக்கலாம், எந்த ஒரு கண்டென்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் கண்டிப்பாக என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களோட ரெக்வஸ்ட் எடுத்து நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ நன்றி, இது உங்கள்லாம் தமிழன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவெல்லாம் வந்து உங்களை சந்திக்கிறேன். பை பை.